ஹலோ, ஹாய், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய ஃபேஸ் பேக் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ரெண்டு பேக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பேக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என் பேர் சுதா. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேட்டிருந்தீங்க, ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ரெகுலர் அடுத்தடுத்து வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபேஸில், கை கால்களில் எங்கே தேவையில்லாத முடிகள் வந்து இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் த்ரெட் பண்ணாலும் சரி, வேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ வேக்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் தவிர்த்துருங்க. த்ரெட் பண்ணுறது இல்லை அப்படின்னா ரேசர் வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரேசர் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து கம்மியாகும். ஸோ இதுலேயும் நிறைய பேருக்கு பயங்கரமாக ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கும் அப்படி தான். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதிகமான ஹேர் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அது பிசிஓடி ப்ராப்ளம்னால அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சனையாக இருக்கும். ஸோ நானும் அந்த கேட்டகரி தான். இந்த லைட்டாக ஹேர் இருக்கவங்கலாம் இந்த ஹோம் ரெமெடியே போதும். நான் அதிகமாக ஹேர் இருக்குது, உங்களுக்கு இந்த ஒரு தடவை போட்டாலே இந்த பேக் வந்து நான் அப்படியே உங்களுக்கு சும்மா சூப்பராக கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ரெகுலராக இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வாங்க, உங்கள் ஹேரை வந்து அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வரும். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குப்பை மீன் இலை. ஸோ நம்ம எல்லா பக்கமும் இது கிடைக்கும். ஸோ இது டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறத விட நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா குப்பை மீன் இலை பவுட்ரு வந்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஹேரை வந்து ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் த்ரெட் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை க்ரீம் எதுவும் ரிமூவல் ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணாலும் சரி, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் வந்து ரெகுலராக போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேர் க்ரோத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது படிப்படியாக குறைஞ்சிரும். ஸோ அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கலாம். ஸோ அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுறத வந்து மறந்துடாதீங்க. ஸோ 1 மந்த் வந்து விடாமல் டெய்லி வந்து எங்கே ஹேர் க்ரோத் இருக்கோ அங்கே யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பேக் வந்து எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து குப்பை மீன் இலை. இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம பேக் பார்க்க போகிறோம். ஸோ குப்பை மீன் இலை சரியாக தெரியாதவங்க தெரியாமல் வந்து கண்டலையை வந்து பறித்து அரைச்சி போட்டுறாதீங்க, அப்புறம் ப்ராப்ளம் ஆகிறப்போது. ஸோ தெரியாதவங்க யாராவது பாட்டி அம்மா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 இலையை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அந்த தண்ணியை வந்து சாராக வடிகட்டி வச்சுக்கிட்டு கடலை மாவு இல்லை அப்படின்னா முல்தானி மொட்டி பவுடர், அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி அந்த சாறை மிக்ஸ் பண்ணி பேக்காக போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப பெட்டர், நீங்கள் அந்த கஷ்டமே பட வேணாம். நாட்டு மருந்து கடைகளிலேயே உங்களுக்கு குப்பை மீன் இலை பவுடர் வந்து கிடைக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் அந்த இலையை தேடி கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ குப்பை மீன் பவுடர் வந்து இந்த மாதிரி பவுடர் பேஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் இருக்குது, வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர், கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான அளவு குப்பை மீன் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் போட போகிறேன். பாருங்கள், நான் 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் இல்லாதவங்க நார்மல் வாட்டரில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது மாதிரி ரோஸ் வாட்டரில் வந்து நல்லா பேக் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், குப்பை மீனி பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கஸ்தூரி மஞ்சள் 1/2 டீஸ்பூன், குப்பை மீனி பவுடர் வந்து இந்த டீஸ்பூனில் நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் வந்து பேக் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கையில் எடுத்து போட்டாலும் சரி, இல்லை ஸ்பூன் வச்சு போட்டாலும் சரி, இல்லை ரொம்ப பெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷ் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எங்கெல்லாம் வந்து நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணிங்களோ ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேக்கை வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் கோல்டு வாட்டரோ நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் க்யூப் வச்சு கண்டிப்பாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஒரு மசாஜ் வந்து கொடுத்துட்டு. ஸோ இதை 1 மந்த் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐப்ரோவில் படாமல் பார்த்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து அன்வான்ட் ஹேர் வந்து உங்கள் ஃபேஸில் கை கால்களில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வரலாம். அன்றாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹேர் வந்து திக்னஸ் குறைஞ்சி உதிர்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து தேவைப்படலாம், இந்த டிப்ஸ் வந்து தேவைப்படலாம். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பக்கத்தில் எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி ரிசல்ட் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.